வெல்கம் டு அம்மாவும் சமையலும். இன்றைக்கி இஞ்சியை வச்சு சூப்பராக ஒரு கஷாயம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானதான் சொல்லிடுறேன், இஞ்சி தேன். இப்போது நான் ஒருத்தருக்கு தான் கஷாயம் போட போகிறேன், அதனால் இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு, ஏன்னா இஞ்சியில் நிறைய மண் இருக்கும், நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்லா தோல் சீவிட்டு அதை ஒரு கல்லுரலில் போட்டு இடித்து நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் வந்து சுற்றியில் கூட நீங்கள் நசுக்கிக்கலாம். அதை இஞ்சியை இது மாதிரி தோல் சீவுற கத்தினால நல்லா தோல் சீவிக்கோங்க. நம்ம தோல் சீவுறதுக்கு முன்னாடி இஞ்சியை நல்லா தண்ணியில் கழுவிட்டோம், ஆனாலும் தோல் சீவிட்டு மறுபடியும் நீங்கள் தண்ணியில் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் இடிக்கலாம். இஞ்சியை நம்ம இந்த மாதிரி நல்லா தோல் சீவிட்டோம். இப்போது இந்த மாதிரி ஒரு உரலில் கல் உரலில் போட்டு நம்ம இஞ்சியை நல்லா இடிச்சுக்கலாம். நம்ம இந்த கல்லூரலில் போட்டு இஞ்சியை இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கோம். நசுக்கிறதுலாம் சேர்ந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துடுச்சு. இதை ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போது இதில் நம்ம வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். உரலை கழுவி அந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாம். நம்ம இப்போது மொத்தம் 3 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம். இப்போ அடுப்பை நல்லா பற்ற வச்சு பெரிய தீயிலே வைக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். ஒரு கொதி வந்தவுடனே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/2 hour சிம்லே கொதிக்க வைக்கலாம். நம்ம ஊற்றிருக்க இந்த 3 டம்ளர் தண்ணி வந்து பாதியாக குறைய 1.5 டம்ளராக. அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேன் சேர்க்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நம்ம இதை கொதிக்க விடலாம். இப்போ நம்ம ஊற்றிருக்க அந்த 3 டம்ளர் தண்ணி 1.5 டம்ளராக குறையும். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி நம்ம தேன்லாம் சேர்க்கலாம். இந்த இஞ்சி கஷாயம் வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதா இருந்தால் இதை அப்படியே நீங்கள் செஞ்சு எதுவும் சேர்க்காமல் கூட நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேன் மிக்ஸ் பண்ணி நீங்கள் காலையில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸில் நல்ல ரிசல்ட்டு தெரியும். இல்லை நார்மலாகவே எப்போவுமே இஞ்சி கஷாயம் காலையில் குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பனிக்காலத்தில் மழைக்காலத்தில் எப்போ வேணால் நீங்கள் இஞ்சி கஷாயம் செஞ்சு சாப்பிட்லாம். இஞ்சி கஷாயம் செஞ்சு குடிக்கும்போது உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் நல்லா கரையும். நான் இப்போ இந்த இஞ்சியை கல்லூரலில் போட்டு இடித்தேன். நீங்கள் மிக்சியில் கூட இதை போட்டு ஒரு அடி அடிச்சிடலாம். இஞ்சியை தினமுமே இந்த அளவு சின்ன அளவு நம்ம உணவில் சேர்த்துட்டு வந்துட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு எந்த விதமான இந்த தலைவலி, ஜுரம், சளி, இருமல் காய்ச்சல் எதுவும் வராது. வலி வீக்கம்லாம் இருந்தாலும் அதுவும் குறையும். நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாமும் கரையும். இப்போது நம்ம ஊற்றிருக்க அந்த தண்ணி பாதியாக குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டலாம். இஞ்சி கஷாயத்தை இப்போ நம்ம நல்லா வடிகட்டிடலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் ஒரு 2 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இஞ்சி கஷாயத்தை குடிங்க. இப்போ வந்து இஞ்சி கஷாயம் கொஞ்சம் சூடு ஆறினோடனே நல்லா வெதுவெதுப்பாக இருக்கும்போது நம்ம தேன் கலக்கலாம். இதை நீங்கள் அப்படியேவும் இந்த சுகர் பேஷண்ட்டை வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் அப்படியேவும் இந்த இஞ்சி கஷாயத்தை குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கொஞ்சமாக தேன் எடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம குடித்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதை யார் வேணால் குடிக்கலாம். இந்த இஞ்சி கஷாயத்தை எல்லோரும் செஞ்சு குடிங்க. எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.